அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி திங்கள் கிழமை தேய்விரை நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திரையோதசி திதி இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் மறுநாள் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை மற்றும் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம் லக்னத்திலேயே புதன் சூரியன் செவ்வாய் விருச்சிகத்தில் சுக்கரனும் கேத்துவும் மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக குரு பகவானும் மகரத்தில் ரிஷபத் ராகு சிம்மத்தில் சந்திரன் இன்றைய விசேஷம் சோம பிரதோஷம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் அம்பாளை வணங்க கண் ஊறு கழிக்க இசை நாட்டியம் மிருதங்கம் பயில உணவு வியாபாரம் தொடங்க வாகன பழுது நீக்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழப்பார் ஒரு மனிதன் முன்பாகவும் தலைகுனிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஒருபோதும் வராது அதனால தாங்க நீங்கள் எங்கிருந்தோ இறைவன் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் எங்கிருந்தோ நமக்கு அருள் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இறைவனை சாட்சியாக கொண்டு தான் இந்த உலகில் எல்லா வேலையிலும் நடக்கிறது எல்லா விஷயங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கிறங்கிறதுல ஆழமான நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் இறைவனுக்கு சாட்சியாக எல்லா விஷயங்களையும் நல்லதாக செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சுக்கரன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க நேருக்கு நேராக பார்க்குறாருங்க அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க நண்பர்கள்கிட்ட சில உதவிகள் கேட்டிருப்பீங்க இதோ வருது அதோ வருதுன்னு தள்ளித்தள்ளி போன விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி சந்தோஷமான வார்த்தைகள் உண்டுங்க கடுகடுப்பாக இருந்ததெல்லாம் மாறி ஒரு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு அவங்க கேட்டுட்டு இருந்ததெல்லாம் நீங்க வாங்கி தருவீங்க சின்ன சின்ன சுப செலவுகளும் இன்றைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விஷயங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தால் கூட இன்னைக்கு நீங்க பேசலாம் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வியாபாரம் முன்ன பின்ன இருக்குது நாம் போடுற அளவுக்கு பெருசாக உண்ணும் நாம் லாபம் பார்க்க முடியலையேன்னு ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆதாயம் இருக்குதுங்க தொழில் லாபமும் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் ரெண்டு முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க உத்தியோகத்தில் டெய்லி கொஞ்சம் போராட்டமாகவே இருக்குதுன்னு மனசுக்குள்ளார ஒரு கலக்கம் இருந்துருக்கும் ஆனாலும் கடின உழைப்பால் அலுவலகத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு சந்தோஷம் உண்டு பரணி நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் கோபப்படாமல் இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாகவும் முடியுங்க உங்கள் ராசிக்கு பக்கபலமாக செவ்வாய் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க விஐபிகளுடைய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆக மத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரங்களே நல்லவர்களின் கசப்பான வார்த்தை கொஞ்சம் கடினமானதாக தாங்க இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நம்மை வழிநடத்தக்கூடியதாக கூடியதாக இருக்குங்க ஆனால் நயவஞ்சகர்களின் சிரிப்பு நம்மை தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுங்க அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் கஷ்டமாக நம்மக்கிட்ட சிலர் பேசினாலும் நம்மளை வழி நடத்தக்கூடியவங்க யார் நம்ம மேலே யார் அக்கறை காட்டுறாங்க நமக்கு முன்னுக்கு வரணும்னு சொல்லி உண்மையிலேயே யார் நினைக்கிறாங்க அவங்க தான் நமக்கு நல்லவங்கன்னு அப்படிப்பட்டவர்களை எப்பொழுதும் தேர்ந்தெடுத்து அருகிலேயே வைத்து கொள்ளக்கூடிய வல்லவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் பத்தாம் இடத்தை அன்றைக்கி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால உத்தியோகம் இன்னைக்கு நல்லா இருக்கும் எதிர்பார்த்த வகையில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மேலதிகாரிகளை சந்திச்சு ஏதாவது சில உரிமைகள் சலுகைகள் ஏதாவது கேட்கறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் இன்றைக்கி தருவாங்க எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய நிர்வாகத்திறமையும் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக விவாதங்கள் வரும் ஆனால் அந்த பழசெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா சரி வராதுங்க நடந்து முடிஞ்சு போன விஷயம் அதெல்லாம் எல்லாருமே மறந்துட்டாங்க சம்பந்தப்பட்டவங்கள்லாம் மறந்துட்டாங்க ஆனால் நீங்கள் என்ன மறக்காமல் அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய அமைதியை கொஞ்சம் குலைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால சிலதெல்லாம் மறந்துட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது கூடுதல் அறை அமைக்கிறது கூடுதல் தளம் அமைக்கிறது அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு பலிதமாகும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு தாயார் வழியில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் இன்றைய தினத்தில் வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி யோகம் அதிகமாக இருக்குங்க ஆனால் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் முன்கோபம் வரும் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க குரு பகவானின் பார்வை உங்கள் ராசி மேலே விழுறதுனால அழகு இளமை கொஞ்சம் அதிகமாகும் சுறுசுறுப்பாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி பெற்றோர் வழியில் சில உதவிகள் ஆசீர்வாதங்களெல்லாம் கிடைக்கும் சகோதர வகையில் நாம் என்ன தான் பெருசாக அவங்களுக்கு உதவுனா கூட அது சரியாக வந்து நினைவு கூற மாட்டேங்கிறாங்க நம்மளை வந்து பெருசாக மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்களுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்குது யாரோட பழகுறாங்க இதெல்லாம் கூட கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே ஆலமரம் நிலையானது ஆனால் அதிலிருந்து உதிரக்கூடிய பழங்கள் வந்து நிலையற்றது உலகம் நிலையற்றது ஆனால் அதை உருவாக்கிய இறைவனோ நிலையானவன் அதனால தாங்க நீங்கள் இறைப்பற்று உடையவர்களாக இருப்பீங்க ரொம்ப குழப்பமா இருந்தால் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் பார்த்துக்கலாம் நம்ம கடமையை நாம் வந்து செய்வோம் அதுக்கான பதில் தர வேண்டியது அவருடைய பொறுப்பு தான் அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஏதாவது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு ஆழமான தெய்வ பக்தி உடையவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தனாதிபதி சந்திரன் பயணம் செய்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பணவரவு இருக்குது எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டு வீடு மன வாங்குறதுக்கு முன்பணம் தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஏற்கனவே கடன் தொந்தரவுகள் இருக்குது எல்லா நிலைமையும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் விலை கம்மியாக வருது நமக்கு வேண்டப்பட்டவர் தான் நமக்காக கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறேங்கிறாரு இந்த மாதிரியான வாய்ப்பு அடுத்தது வராது அதனால எப்படியோ உருட்டி புரட்டி ஏதாவது ஒன்று செய்து கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்க வருவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் அதே மாதிரி வாழ்க்கையில் சில திடீர் திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிலர் இன்னைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் சில உதவிகளும் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சாதாரணமாக பேச போய் அது சண்டையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பேசும்போதே கொஞ்சம் கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும் பற்று வரவு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் செலவினங்கள் கோபத்தால் சின்ன பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு சந்தோஷமான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க இன்றைய தினம் உத்தியோகம் வியாபாரம் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விலை உயர்ந்த தங்க நகைகள் அதே மாதிரி அலங்கார பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உண்டுங்க மேலும் உங்கள் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே உன் கோபம் நீ நேசிப்பவர்களை வெறுக்க வைக்கும் ஆனால் உன்னுடைய அன்போ நீ வெறுப்பவர்கள் அதாவது உன்னை பார்த்து வெறுப்பவர்களை எல்லாம் நேசிக்க வைக்கும் அதனால தாங்க நீங்கள் ஒரு பக்கம் கோபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் எல்லார் மேலேயும் அக்கறையாக இருப்பீங்க அன்பாக இருப்பீங்க உங்களுடைய அந்த அதிகமான அக்கறை தான் சில நேரத்தில் கோபமாக வெளிப்படும் அதை எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க கொஞ்சம் தாமதமாகத்தான் புரிஞ்சிப்பாங்க புரிஞ்சிக்கிட்ட பிறகு தான் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு எல்லார்கிட்டேயும் சொல்லிக்கிட்டும் இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பணவரவு எதிர்பார்க்கலாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஷேர்கள்லாம் வாங்கி வைக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கலாங்க சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து அது விற்பதை செய்வதாக இருந்தாலும் அதற்கான திட்டமிடல் ரொம்ப நல்லா இருக்குங்க அது இதமான காட்டுவீங்க எதிரணியில இருக்கக்கூடியவங்க கூட உங்களை நேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க சில உதவிகள் உங்கள்கிட்ட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்கள் ராசிக்கும் மூன்றாம் இடத்துல புதன் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் பத்தாம் இடத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்குது வாடிக்கையாளர்களுடைய தேவை என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவங்களுடைய பட்ஜெட் என்ன அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாடி பிடித்து பார்த்து இன்றைய தினம் வியாபாரத்தில் கூடுதலாக நீங்கள் ஆதாயம் சம்பாதிப்பீங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இருக்குங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நனவாகுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே கிடைக்காததை நினைத்து மனம் நோவதை விட கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளும் போதுதான் வாழ்க்கையானது எவ்வளவு இனிமையானது எவ்வளவு சுவையானது என்பதனை உணர்ந்து கொள்கிறேன் ஆமாங்க நீங்களும் அப்படித்தாங்க வாழ்க்கைங்கிறது என்னங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதாங்க நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க ஆனால் நாம் இப்படியே இருக்கோமேன்னு நினைக்கும் பொழுது தான் வாழ்க்கையானது எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு வேதனையை தரக்கூடியதாக இருக்குது அதனால தான் மற்றவர்களையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்காமல் வழி தனி வழி என்று எப்பொழுதும் தனிப்பாதையில் சென்று சாதிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது நேற்றும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருந்தாரு இன்றைக்கும் இருந்துன்னு இருக்காருங்க நேற்று மகம் நட்சத்திரக்காரங்க சிரமப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியில் போகிறது நல்லதுங்க பாரம்பரியமான உணவுகள் முடித்தால் கொஞ்சம் சாப்பிட பாருங்க வெளி உணவுகளை இன்றைய தினம் தவிர்க்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க நம்முடைய நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சில வார்த்தைகள் சொல்ல போய் அதை அவர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாது அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார எப்போது நடந்ததெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்க வேண்டாங்க வியாபாரம் முன்ன தான் இருக்கும் உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் இன்றைக்கு இருக்குங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரங்களை நிராகரிப்புகளை கண்டு விடாதே உன்னை யாராவது தூக்கி எரிகிறார்கள் என்றால் இறைவன் உங்களை கை தூக்கி விட வரப்போகிறார் என்ற அர்த்தம் ஆமாங்க அதனால தாங்க மற்றவர்களால் உங்களுக்கு மனக்கஷ்டங்கள் ஏற்படும் போதெல்லாம் இறைவா எல்லாம் உன் செயல் நீ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ என் மேலே எந்த தப்புமே கிடையாது ஆனாலும் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு மனம் விட்டு இறைவனிடம் கையேந்தி தங்களுடைய குறைகளை சொல்லி ஆறுதல் அடையக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் லாபாதிபதி உட்கார்ந்து சின்ன சின்ன செலவுகளாகவே இன்னைக்கு செலவுகள் இருந்துக்கிட்டே போகும் தானே லைட்டு வாங்கினோம் அதுக்குள்ளார அது இப்போ தானே வந்து வண்டியில் பிரேக் ஷூ மாற்றணும் அதுக்குள்ளார அது எதாவது ஆகிடுச்சா இப்படி ஏதாவது ஒரு செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க சாதாரண செலவுகளாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே அத்தியாவசியமான செலவுகளாக இருக்கும் சின்ன சின்ன செலவுகளே நாலஞ்சாக ஆகும்பொழுது அதெல்லாம் சேர்ந்து பெரிய செலவாயிடுதுல்ல அந்த மாதிரி செலவுகள் இன்றைக்கு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய பிரபல யோகாதிபதி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு உங்களுடைய மனைவி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த பொருளை இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க ஒரு சிலர் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதில் வேலை தேடக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல உத்தியோகத்திலேயும் சூழ்ச்சிகளை தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே யோக்கியனை கடனிலும் மனைவியை வறுமையிலும் நண்பனை கஷ்ட காலத்திலும் உணர்ந்து கொள்ளலாம் ஆமாங்க சில விஷயங்கள் தான் சிலருடைய உண்மையான சுரூபம் நமக்கு தெரிய வருது சிலரெல்லாம் நம்பி நாம் இருந்துன்னு இருப்போம் ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுத்து உதவக்கூடியவங்க யாரோ அவங்க தாங்க உண்மையான நட்பு உண்மையான உறவுன்னு நாம் சொல்லிக்கிறதுக்கு தகுதியானவங்க இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட தன் கையே தனக்குதவி இப்பொழுது தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக ஆயிட்டீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் தான் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சியும் உண்டு நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க உறவுக்காரங்களோட இருந்து வந்த உரசல் அதெல்லாமே இன்னைக்கு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் வேற என்ன பண்ணலாம் வேற என்ன மாற்றங்கள் செய்யலாம் கடைக்கு வாடகை அதிகமாக கொடுத்துன்னு இருக்கோம் குறைஞ்ச வாடகையில் வேறு ஏதாவது இடம் பார்க்கலாமா அல்லது அப்படி மாறி போனதுனால வியாபாரம் ஏதாவது பாதிக்குமா இப்படிப்பட்ட யோசனைகள்லாம் இன்றைக்கி உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க வியாபாரத்தில் அதிக லாபம் இருக்குதுங்க ஏன்னா லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரர்களாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி நிற்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய சில ஆலோசனைகளை கூட மேலதிகாரிகள் இன்னைக்கு ஏற்றுப்பாங்க ஒரு மெயில் போட்ட அந்த மெயிலை பாராட்டி உடனே வந்து மேலதிகாரியும் ஒரு மெயில் அனுப்புனார் அப்படின்னு இன்னைக்கு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட ஏமாந்துடக்கூடாது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலையுமே இன்றைக்கு சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க அதே பொதுவாகவே வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க அதே போல் வீட்ல வீட்டில் மூன்று கிரகங்கள் பதுங்கி கிடக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இனந்தரியாத சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கும் தூக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இருந்தாலும் இது எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் சுக்கரன் பலமாக உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மே மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே விடாமுயற்சியை கடல் அலைகளிடமிருந்தும் கடமை உணர்வை சூரியனிடமிருந்தும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க தாங்க பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்தும் எல்லாவற்றிடம் இருந்தும் எல்லோரிடமிருந்தும் ஏதேனும் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க அன்னப்பட்சி போல நீரையெல்லாம் விலக்கிவிட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய பால் தன்மையை மட்டும் அந்த நல்ல தன்மையை மட்டும் தெரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் சில நேரம் பெருமைக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அப்புறமா வந்து என்னால் முடியலை இவ்வளவு செலவாகுது அவ்வளோ செலவாகுது அப்படின்னு புலம்பிக்கிட்டும் இருக்கக்கூடாது அந்த வகையிலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றியும் உண்டுங்க பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து சமூகத்தில் சமூகத்துல பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க பிரபலங்கள் அவங்களுடைய அறிமுகம் அவங்களால் சில ஆதாயங்கள் அதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகாரிகளை சந்திக்கிறது சில முக்கியமான வேலைகளை முடிக்கிறது பேங்க் லோனுக்கு முயற்சி செய்கிறது அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல பதினோராம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து திருப்தி தரக்கூடியதாக வியாபாரம் இருக்கும் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும் சிலர்லாம் அவங்கள பார்த்து முணுமுணுத்துட்டு தான் இருப்பாங்க அதையெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம்பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த மோதல் போக்கு எல்லாமே இன்றைக்கு விலகுங்க விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைக்கி இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் புது முயற்சிகளில் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் வாழ்க்கை இருக்கிறது இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலையுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி இருக்குதுங்க ஏழரைச்சனி உங்களை ஒரு பக்கம் புரட்டி எடுத்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டுருக்காருங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்புக்கு உள்ளார இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொன்றாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்தாதான குணமாகும் அப்படி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளாரே இருந்த நோய்கள்லாம் வெளிப்பட்டு அதெல்லாம் வந்து சரியாகி நீங்கள் ஆரோக்கியமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ரொம்ப நாளாவே சரியில்லை அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க காரணம் தொடர்ந்து உங்களுக்கு ஏழரைச்சனை இருக்கிறதுனால தாங்க ஆனால் இப்போ வந்து யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் முடியும் பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க முன்னாடி உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தவங்கள்லாம் இப்போ வழியே வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா இருக்கீங்களா உங்களை வந்து குசேலம் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க சூரியனும் செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பூராடம் நட்சத்திரக்காரங்க மட்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை எதிர்பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே புன்சிரிப்பை பூக்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சுறுசுறுப்பை எறும்புகளிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சேமிப்பும் குணத்தை தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன் இப்படியெல்லாம் புது விஷயங்களை கற்றுக்கொள்வதிலே ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க படிப்பு இதெல்லாம் வந்து ஒரு வயசோட முடிஞ்சு போகிறது கிடையாதுங்க தினசரி நாம் படித்து கொண்டு தான் இருக்கிறோம் நமக்கு சில படிப்பினைகளை சிலர் மூலமாக இறைவன் சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் இப்படியெல்லாம் நம்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க ஆனாலும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க வீண் விவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் முகக்கவசம் அணியாமல் வெளியில் போகாதீங்க அந்த வகையிலும் கவனமாக இருங்க ஏதோ நல்லா பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு எல்லார்கிட்டேயும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் பேசாதீங்க அதே மாதிரி மற்றவங்க குடும்ப விவகாரங்கள்லேயும் இன்றைய தினம் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் வேற ஒன்று சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த சந்திராஷ்டிரமம் நடக்கிற அன்னைக்கு வீணாக சில வதந்திகள் அவதூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டுங்க ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க ரோடு கிராஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க முடிந்த வரைக்கும் சாப்பாட்டில் காரத்தையும் உப்பையும் குறைச்சிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன சவால்கள்லாம் இருக்குங்க குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களில் உடலிலும் உள்ளத்திலும் தூய்மை இல்லாமல் ஒருவர் கோவிலுக்கு வருவதும் இறைவனை வேண்டுவதும் வீண் செயலாகும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனதை தூய்மையாக வைத்து கொண்டிருப்பீங்க மன தூய்மையுடன் எப்பொழுதும் இறைவனை நாடுவீங்க அருமையான பக்தி பாடல்கள் அதையெல்லாம் மனசுக்குள்ளேயே நீங்கள் பாடிக்கொண்டே ஜபித்து எப்பொழுதும் ஊர் நலன் உலக நலன் குடும்ப நலனுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது சுக்கரன் சாதகமாக உட்கார்ந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பழைய பொருட்கள் சிலதெல்லாம் மாற்றி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமையலறை சாதனங்களும் புதுசு நீங்கள் வாங்குவீங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்

பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே சாதகமாகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாக இருக்கக்கூடியவங்க பங்குதாரர்களை சேர்த்து வச்சு வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா சனி தொடங்கி இருக்கிறது அவங்களுடைய வேவ்லென்த்துக்கு உங்கள் வேவ் ஒத்து போகணும் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்தார் போக போக தான் வேறு மாதிரி இருக்கிறாருன்னு பங்குதாரர்களுடன் கொஞ்சம் கருத்து முதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க அது காரணம் உங்களுக்கு அனுபவ அறிவு நிறையா இருக்குது நீங்கள் படித்த படிப்போடு மட்டும் இல்லாமல் தினந்தோறும் சிலரை வைத்துக்கொண்டு படித்து கொண்டே இருக்கீங்க வாழ்க்கையில் புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி அனுபவ பாடமும் அனுபவ அறிவும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் சக ஊழியர்கள் உங்களை மதித்து நடந்துப்பாங்க இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏமாற்றங்களும் இருக்குதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்னைக்கு இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே மனத்தூய்மை பிறருக்கு நன்மை செய்வது இதுதான் அதாவது இவை இரண்டுதான் எல்லா வழிபாடுகளின் சாராம்சமாகும் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் மன தூய்மையுடன் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நாம் கோவிலுக்கு போகிறது வழிபடுறது இதனுடைய சாராம்சம் என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கஷ்டம்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பெருங்கையோடு அனுப்பாமல் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை எதையாவது கொடுத்து அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படிப்பட்ட இலகிய மனசுக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி கால்வழி கழுத்து வலி முதுகு விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியமாக உற்சாகமாகவும் இருப்பீங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இன்னைக்கு நீங்கள் கையில் எடுத்து பண்ணலாம் அதிகாரிகளையும் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கலாம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பேங்க் லோனுக்கும் இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டுங்க ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார ரொம்ப நாளாக இருந்து வந்த சந்தேகங்கள் விலக ஆரம்பிக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க தாய் வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்துல உட்கார்ந்து பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குங்க புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகத்திலையும் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் இன்றைக்கு உண்டுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய நாள் ஒரு அற்புதமான பொன்னால்ங்க சோமவாரம் அப்படின்னாலே அது சிவபெருமானுக்கு உகந்த வாரமாக இருக்குதுங்க பித்தாய் பிறை சூடிய பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு பிறையை சூடிய அந்த சிவபெருமானுக்கு உகந்த வாரமாக இருப்பது சோமவாரமாகும் அப்படிப்பட்ட சோம வாரத்திலே பிரதோஷம் சேர்ந்து வர்றதுனால சோம பிரதோஷம் அப்படிங்கிற சிறப்பை இன்றைய தினம் பெறுகிறதுங்க அதனால் இன்றைக்கி முடிந்த வரைக்கும் நாம் விரதம் இருந்து எல்லாமல்ல ஈஸ் நந்தியம் பெருமானையும் வழிபட்டம்னா நிச்சயமாக நாம் நினைக்கிறது நல்ல விதத்தில் நடக்குங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் அல்லது வீடுமனை வாங்குறது அல்லது உத்தியோக சம்பந்தப்பட்டது குறிப்பாக அயல்நாடு நாடு போறது ஆன்சைட் சான்சஸ் இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க சிவபெருமானை நினைத்து வணங்குங்க சோம பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தோஷமாகும் மாதுர்காரகன் மனோக்காரகனாக வரக்கூடியவர் சந்திரன் அவருடைய ஆதிக்கம் நிறைந்த திங்கள் கிழமையாகிய இன்றைய தினத்தில் பிரதோஷம் வர்றதுனால தாயாருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தொந்தரவு கொடுத்திருந்தீங்கன்னா இன்றைய தினம் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா அங்குடைய மனம் குளிர்ந்து அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நாலு வருஷமா அந்த நாலு பேப்பர் அரியரை எழுத முடியாமல் தவிச்சா இருக்கேன் எழுத அப்படின்னு யாராவது நீங்கள் இன்றைய தினம் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வணங்குங்க உங்களுடைய அரியர் பேப்பர் எல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும் படிப்பில் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும் மனசில் ஒரு பதிவு இருக்கும் அதாவது மனசில் வந்து எல்லாமே நம்ம படிக்கிறதெல்லாமே வந்து பதியணும் அந்த ஞாபக சக்தி நமக்கு வரணும் அது தரக்கூடிய நாளாக இந்த சோம பிரதோஷம் இருக்கிறதுனால மறவாமல் எல்லாமல்ல ஈசனை வணங்குங்க இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பழமையான கோவில் கோவிந்த புத்தூர் அப்படிங்கிற ஒரு கோவில்ங்க கங்கா ஜடேதீஸ்வரர் அதாவது அருள்மிகு ஸ்ரீ கங்கா ஜடாதேஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே மூலவராக நமக்கெல்லாம் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கோவில் எங்க இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் தா பழூரிலிருந்து இந்த கோவிலுக்கு செல்லலாம் இந்த ஊருக்கு செல்லலாம் அரியலூரில் இருந்து வழியாகவும் விக்கிரமங்கலம் அப்படிங்கிற ஊர் வழியாகவும் இந்த இந்த அற்புதமான ஊராகிய கோவிந்த புத்தூருக்கு நாம் செல்ல முடியுங்க கங்கா ஜடாதீஸ்வரராக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் காட்சி கொடுக்குறாருங்க ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலுங்க வில்வ மரத்தடியின் கீழே பாம்பு புற்றிலே சுயம்புவாக தோன்றிய சிவபெருமானின் மீது ஸ்ரீ தேவலோக பசுவாகிய காமதேனுவானது தன்னுடைய பாலை சொரிந்து பொழிந்து எல்லாமல்ல ஈசனை வழிபட்ட அற்புதமான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குதுங்க ஸ்ரீ திருஞான சம்பந்தரிலிருந்து திருநாவுக்கரசிலிருந்து எல்லோராலும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்குதுங்க அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனன் இங்கே வந்து வழிபட்ட ஸ்தலமாகவும் இந்த கோவில் இருக்குதுங்க அப்படின்னா எவ்வளவு பழமையானது அப்படின்னு நம்ம ஆலோசி முடியுதுங்க சோழ நாட்டினுடைய அந்த காவேரி கரையில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் அறுபத்தி மூன்று ஸ்தலங்களில் நாற்பத்தி ஏழாவது கோவிலாக இந்த கோவில் வருதுங்க ஏகப்பட்ட கல்வெட்டுகளை இங்கே நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் மன்னர்களெல்லாம் தங்க உடைய பதிவுகளை இங்கே அழகாக கல்வெட்டுகளில் பதித்து வைத்திருக்கிறாங்க குறிப்பாக ஸ்ரீ பராந்தக சோழன் ஸ்ரீ உத்தம சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் பின்னால் வந்த அந்த கிருஷ்ணதேவராயர் இந்த மாதிரி எல்லோருமே இந்த கோவிலுக்கு நிறைய சேவை எல்லாமே செய்திருக்காங்க கொள்ளிடம் ஆற்றிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இங்கே அம்பாள் வந்து அற்புதமாக காட்சி கொடுத்துன்னு இருக்காங்க ஸ்ரீ மங்களாம்பிகைங்கிற நாமதயத்தோடு இருக்காங்க அர்ஜுன தீர்த்தம் அதில் அழகாக அல்லி மலர்களையும் நாம் பார்க்க முடியுது கருவறையில் மூலவர் ஸ்ரீ ஆவுடையார் வழவழன்னு சின்ன வடிவத்தில் காட்சி கொடுக்குறார் ஆனால் மிகப்பெரிய ஒரு அருப்பிரசாதியாக வரப்பிரசாதியாக இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு அருள் பாலிக்கிறார் பழைய தர்ஷனாமூர்த்தி நீங்கள் போய் பார்க்கலாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆயினும் அப்படின்னு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே மூன்றாம் ராஜேந்திர சோழன் முதன் முதலாக இங்கே அந்த கல்வெட்டை வந்து பதிச்சிருக்கிறாரு இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட கோவில் நீங்கள் எதை நினச்சி வணங்கினாலும் இந்த கோவில் கொடிங்கன்னா நடக்கும் குறிப்பாக முன்னோர் சாபம் அதெல்லாம் தீரும் எல்லா வகையிலும் வம்ச விருத்தியும் உண்டாகும் அப்படி இருக்கிறதுனால அரியலூர் மாவட்டம் தா பழுவூருக்கிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிந்த புத்தூரிலே அருள்பாளிக்கும் ஸ்ரீ கங்கா ஜடாதீஸ்வரரை சென்று வணங்குவோம் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் நெஞ்சிற்கிணியவர்களே சோம பிரதோஷமாகிய இன்றைய நாளில் எல்லாம் வல்ல ஈசனின் திருவருளால் நீங்கள் நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறட்டும் எல்லா அருளும் உங்களுக்கு வந்து சேரட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்